திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட வளாக பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேரில் சென்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க ரூபாய் 20.35 கோடி. மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். சங்கரன் கோவில் சங்கரநாராயணன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவாதிரை திருவிழா. கோவில்பட்டி உதவி கலெக்டர் அலுவலகம் முன்பு மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட வளாக பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேரில் சென்று ஆய்வு செய்தார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ம் படை வீடான திருச்செந்தூரில் நாள்தோறும் பக்தர்கள் ஏராளமானோர் வருகின்றனர். இங்கு வரும் வயதான மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திருக்கோவிலுக்கு அழைத்து வர 4 புதிய பேட்டரி வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் அன்னதான கூடத்தினை பார்வையிட்டு பக்தர்களுக்கு உணவு பரிமாறினார். திருக்கோவில் வளாகத்தில் புதிய கைபேசி பாதுகாக்கும் இடத்தை திறந்து வைத்தார். மேலும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய 10 திருக்கோவில் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரன், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பிரம்மசக்தி, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன், திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் புகாரி, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இணை ஆணையர் கார்த்திக், திருச்செந்தூர் வட்டாட்சியர் சுவாமிநாதன், திருச்செந்தூர் நகராட்சி துணைத் தலைவர் ஏ பி ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களிடம் பேசுகையில், 22/9/2022 அன்று நம்முடைய இந்த திருக்கோயிலுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டி இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். தற்போது இந்த திருக்கோயிலில் 2700 சதுரடி அளவிற்கு எக்ஸிஎல் நிறுவனம் நன்கொடையாக முழுவதுமாக 200 கோடி ரூபாய் செலவிலே கட்டமைப்பு பணிகளை தொடங்கியிருக்கின்றது. இதில் 80,00,000 சதுரடிக்கு தற்போது பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கழிப்பிட வசதி, அதேபோல் பம்ப் ரூம், அதேபோல் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவுள்ள தண்ணீர் தொட்டி, அதேபோல் துணை மின்நிலையம், மின்சார தேவைக்காக துணை மின்நிலையம், அதேபோல் ஆஃபீஸ் நிர்வாக வசதிக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் கிளினிக் போன்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய சுமார் 80,000 சதுரடி உள்ள கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றது. கூடிய விரைவில் மற்றொரு 80,000 சதுரடி கட்டுமான பணிகள் துவங்கப்பட உள்ளது. திருக்கோயிலின் சார்பிலே செய்யப்பட இருக்கின்ற பணிகள் சுமார் 1.5 லட்சம் சதுரடி அளவிற்கு திருக்கோயில் சார்பிலே பணிகள் துவக்கப்பட இருக்கின்றது. அந்த பணிகள் ரூபாய் 100 கோடி அளவில் கட்டமைப்பு பணிகளை உருவாக்க இருக்கின்றோம். பிப்ரவரி 3ம் தேதி உள்கட்டமைப்பு சன்னிதானம் அமைந்திருக்கின்ற பகுதியில் சுமார் 16 கோடி ரூபாய் செலவில் அரசு அதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற நிலையில் அதனுடைய திருப்பணிகள் தொடங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இப்படி குறிப்பிட்ட அந்த 2 ஆண்டுக்குள் இந்த பணிகளை முழுமையாக நிறைவேற்றி திருச்செந்தூர் அருள்மிகு முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவேற்றப்பட்டு கும்பாபிஷேகத்தோடு இணைந்து இந்த திருக்கோயிலுடைய அனைத்து திருப்பணிகளையும் பெருந்திட்ட வரைவிலே குறிப்பிட்டிருக்கின்ற பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து நீதிமன்ற அறிவிப்பின்படி கைபேசி பாதுகாப்பு பெட்டகத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம். அதேபோல் இந்த திருக்கோயிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற யானை குளியலறை அந்த பணிகளை மேற்பார்வையிட்டிருக்கின்றோம். திருக்கோயிலின் சார்பிலே வாங்கப்பட்டிருக்கின்ற 4 வேன்களை பக்தர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்ந்தோர்களுக்கு பயன்பாட்டிற்காக 4 வேன்களை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம். 25 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த திருக்கோயிலே சிறந்த வகையிலே பணியாற்றிய 10 பேர்களுக்கு சான்றிதழும் பணமுடிப்பும் வழங்குகின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம். புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பக்தர்கள் தங்கும் விடுதியில் 100 அறைகளும் 20 ஓட்டுநருக்குண்டான அறைகளும் 18 கார்மெண்ட்ரிகளும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பணிகளையும் விரைவாக முடித்து அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் அந்த பக்தர்கள் தங்குகின்ற விடுதியையும்
திறப்பு விழாவிற்கு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையில் திருச்செந்தூரை அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்றிருக்கின்ற அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவுற்றிருக்கின்ற ஒரு நல்ல நிலையிலே இருக்கின்ற முருகப்பெருமானாக இந்த திருக்கோயிலை இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு உருவாக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். தூத்துக்குடியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க ₹20.35 கோடி. மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். தூத்துக்குடி மாநகராட்சியின் கூட்டம் மாநகர கூட்டரங்கில் மேயர் ஜெகன் தலைமையில் நடைபெற்றது. ஆணையர் சாருஸ்ரீ, துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டம் தொடங்கியதும் மேயர் ஜெகன் பேசினார். கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியில் கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு மண்டலங்களில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பல்வேறு திட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகளை அளவீடு செய்யவும், செலவின பட்டியல் தயார் செய்யவும், பார்வையிடவும் போதிய பணியாளர்கள் இல்லாததால் இளநிலை பொறியாளர்களுக்கு உதவிட ஒவ்வொரு நிலையிலும் என 11 தொழில்நுட்ப உதவியாளர்கள் நகர்ப்புற வாழ்வாதார மையம் மூலம் நியமனம் செய்தல், தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட 8 ஆரம்ப சுகாதார மையங்களில் நகர்ப்புற வாழ்வாதார மையம் மூலம் பணியில் அமர்த்தப்பட்ட செவிலியர்களுக்கு மாநகராட்சி பொது நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் ஊதியம் வழங்குதல், மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் அபிவிருத்தி, குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு செய்தல் பணிகள், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகள் காரணமாக சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளுதல். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு கடந்த ஜூலை 13 அறிவிப்பின்படி சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் 47வது கூட்டத்தில் ஒப்பந்ததாரர்களின் 12% இருந்து வரி 18% உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும், அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்களால் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த ஜூலை 18 முதல் 12% இருந்து 18% பணியின் தொகைக்கு ஏற்ப உயர்த்தி வழங்குதல் உட்பட 12 தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. சங்கரன் கோவில் சங்கரநாராயணன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவாதிரை திருவிழா. தென்காசி மாவட்டம் சங்கரநாராயணன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். திருவாதிரை பூஜையின் ஆரம்பமாக சங்கரநாராயணன் திருக்கோவிலில் இருக்கும் கொடிமரத்திற்கு அதிகாலையில் தீபாராதனைகள் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சங்கரநாராயணன் திருக்கோவிலானது தென்பகுதிகளில் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாகும். மற்ற எந்த கோவில்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சங்கரநாராயணன் திருக்கோவிலுக்கு உண்டு. இங்கு கோவிலில் ஹரியும் சிவனும் ஒரே சிலையில் இருப்பது மிக சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் இந்த கோவிலில் அமைந்திருக்கும் கோமதி அம்பாளுக்கு ஆடி மாதம் நடக்கும் ஆடித்தப்பசும் மிக விமரிசையாக நடைபெறும். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பூஜைகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும். மேலும் கோவில்களில் இருக்கும் அம்பாள் மற்றும் சுவாமி வீதி உலா வருவதும் மிக சிறப்பு வாய்ந்தது. மேலும் சங்கரநாராயணன் திருக்கோவிலில் ஜனவரி 2 சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. திருவாதிரை 10 நடக்கும் ஆருத்ரா தரிசனம் மிக விமரிசையாக நடைபெறும். நடராஜருக்கு சிறப்பு ஆராதனைகளும் தாண்டவ பூஜையும் நடைபெறும். கோவில்பட்டி உதவி கலெக்டர் அலுவலகம் முன்பு மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவில்பட்டி உதவி ஆட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் அன்புராஜ் தலைமை தாங்கினார். இஎஸ்ஐ மருந்தகத்திற்கு செல்லும் நோயாளிகளை மரியாதை குறைவாக நடத்தும் மருத்துவர்கள், செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் பொன்னுசாமி, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனியசாமி, மாவட்ட செயலாளர் பேச்சுமுத்து, ஒன்றிய செயலாளர் பொன் மாடசாமி, நகர செயலாளர் செல்லதுரை, மாவட்ட இணை செயலாளர் செல்வேந்திரகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் உள்ள 3 மற்றும் 5 யூனிட்டுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் 420 MW மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தலா 210 MW மின் உற்பத்தி திறன் கொண்ட 500 யூனிட்டுகள் உள்ளன. இந்த யூனிட்டுகள் மூலம் நாள்தோறும் சுமார் 1050 MW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அனல் மின் நிலையத்தில் 3வது மற்றும் 5வது யூனிட்டில் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் 420 MW மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நிலக்கரி தட்டுப்பாட்டால் 2 யூனிட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், பழுதை சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், முற்றிலுமாக சீரமைக்கப்பட்டு அனைத்து யூனிட்டுகளும் இயங்கும் எனவும் அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 40,920 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 5,115 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிலோ 74,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 74 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.